ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டிபிசி இன்னைக்கு நிறைய வீடியோவில் சாம்சங் கேலக்சி ஏ ஃபிஃப்டி டூவோட ஃபஸ்ட் லுக்கான பெஸிபிகேஷன் லீக்டு ஃபெசிபிகேஷன் தான் பார்க்க போறோம் அப்படியே லீக்காக விட்டுருக்காங்க அதோட ஃபெசிஃபிகேஷன் டிசைன் இந்த மாதிரி இருந்தது அதை பார்த்திங்கன்னா நம்மளோட ஒப்பீனியன் என்ன விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்கள் வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிருங்க நான் எப்பலாம் ஒரு வீடியோ போறேன்னா அது உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும் சாம்சங் கலாக்சி எஃப் ஃபிஃப்டி டூ ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம்னா அதோட ப்ராசரை நான் சொல்லுவேன் இங்கே ஸ்னாட் டிராகனோட செவன் ஃபிஃப்டி ஜி ப்ராசர் எயிட் நானோமீட்டில் பில் பண்ண சிப்செட் இங்கே எடுத்து வந்திருக்காங்க உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்லுவாங்க யூஷுவலாக பார்க்குற மாதிரி இந்த எக்ஸினோஸ் நைன் சிக்ஸ் லெவன் எடுத்து வந்துட்டாங்கன்னா ரொம்பவே பர்ஃபார்மிங்ல மொக்கையாக இருந்திருக்கும் இன் டைம் அந்த ப்ராசரை எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டாங்க அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம் ஸ்னாப் ட்ராகன் கொண்டு வந்துருக்கிறது இன்னும் ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்க்க முடிஞ்சது உண்மையாக ஒரு பர்ஃபாமிங்கு நல்லா இருக்கக்கூடிய ப்ராசர் உங்கள் டே டு டே லைஃப் ஆகட்டும் கேம்ஸ் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு கேப்பபிலிட்டி நல்ல ஒரு ப்ராசிங் இருக்கிற சிப்செட்டாக இந்த ஸ்னாப் ட்ராகன் செவன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது ஒரு ஃபைவ் ஜி கேப்பபிலிட்டி இருக்கிற சிப் செட்டுங்கிறது இன்னொரு பாசிட்டிவான விஷயம் அதுக்கடுத்து இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பேசணும் அப்படின்னா பேக் வந்து நல்லா ப்ளைனாக ஒயிட்டாக இருந்தது ரெண்டு கலர்ஸ் கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் பிளாக் அண்ட் ஒயிட்டு இதில் பேக் வந்து கிளாஸ் ஃபினிஷில் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் க்ளாஸ் ஃபினிஷ்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்லாம் உங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் லேசாக வந்து அப்படியே மேலே போடும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இருக்க போகிறது இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் சன்சார் சைடில் அதுக்கு காரணம் என்னங்கிறத அப்படியே போக போக பார்ப்போம் சாம்சங்கிற ப்ராண்டிங் பேக்கில் இருந்தது பேக்கில் நாலு கேமராஸ் அறுபத்தி நாலு மெகப்சல் ப்ரைமரி ஒரு பன்னெண்டு மேப்ஸ் அல்ட்ரா அல்ட்ராவைடு அஞ்சு மேப்ஸ்களுக்கான மேக்ரோ அஞ்சு மேப்ஸ்களுக்கான டெப்த்து பொதுவாக கொஞ்சம் அப்படியே விலை அதிகமாக போல காலங்காலமாக பார்க்குற மாதிரி இந்த அல்ட்ரா அல்ட்ராவைடு மேக்ரோ டெப்த் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க சாம்சங் அதே வேலை தான் எதுவும் பண்ணியிருக்காங்க ஆனால் உண்மையாக நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் அறுபத்தினாலு பிரைமரி கேமரா இருக்குது பண்டை இருக்கான அல்ட்ரா வைட் அஞ்சு மேக்ஸு இருக்கான மேக்ரோ டெப்த் பொதுவாக மேக்ரோ சென்சர் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் மேக்ரோ கேமரா இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன் அந்த வகையில் இருந்தது முதலே சொன்னேன் ஃபிகர் பென்சன்ஸர் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட உண்மை தான் என்ன காரணம்னா நீங்கள் டிஸ்பிளே பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் கிளாஸ் ஃபினிஷ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இந்த லீக்டு ஃபோட்டோவில் பார்க்கும்போது கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீல் தரும் கிளாஸ் ஃபினிஷே முதலே சொன்னேன் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரின்ஸில் சைடில் இருக்குன்னு அதுக்கு காரணம் என்னன்னா இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடிய டிஸ்பிளே டிஎஃப்டி டிஸ்ப்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் கூடிய டிஎஃப்டி டிஸ்ப்ளே அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் நெகட்டிவாக தோணுச்சு சரி என்ன என்ன காரணம் இதில் ஐபிசிஎல் சீடி பண்ணுறது கொடுத்துருக்கலாம் ஆனால் இங்கே மொக்கையான விஷயமே இதோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவேன் ஃப்ரண்ட்டில் ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா இருக்குது டாப்பில் ரைட் ரைட் டாப்பில் இருக்குது முப்பத்திரண்டு ப்ஸ் இருக்கான செல்ஃபி கேமரா என்னப்பா கேமராஸ் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க ப்ராசஸ் எவ்வளோ நல்லா எடுத்துருக்காங்க ஆனால் டிஸ்பிளே இவ்வளோ மொக்கையாக ட்ரை பண்ணியிருக்காங்களே ஏன் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா எனக்கு புரியல அது சாம்சங்கோட எந்த மாதிரியான ஒரு விஷயம் என்ன மாதிரி எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு சரியாக புரியலை மற்றபடி இதோட வேரியன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆறு ஜிபி எட்டு ஜிபி அந்த மாதிரியான ஒரு ரெண்டு வேரியண்ட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிறது காமனாக தெரிஞ்ச விஷயம் தானே அதுக்கடு இந்த ஃபோனோட ஒரு பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி முந்நூறு எம்ஏஹ்க்கான ஒரு பேட்டரி அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சு வாட்ச்க்கான ஃபார் சார்ஜர் இதெல்லாம் கூட ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் விலை பற்றியும் கரெக்டாக தெரியல எக்ஸ்பெக்டேஷன் பற்றி இப்போ சொல்ல விரும்பலை சப்போஸ் நீ அடுத்த வீடியோ அந்த ஃபோனை பற்றி இன்னும் தெளிவாக தெரிய வந்ததுக்கப்புறம் அதாவது அஃபிஷியலாக இதான் ஸ்பெக்ஸ் அப்படின்னு தெரியாததுக்கப்புறம் அதில் அப்படியே ப்ரைஸை பற்றியும் மென்ஷன் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்